கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது தனியார் பேருந்து மோதியதில் டயரில் அடிபட்டு நூலிலையில் முதியவர் உயிர் தப்பிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்கிட கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசுந்தரன். இவர் வந்து இன்னைக்கு மதியம் தன்னோட இருசக்கர வாகனத்துல மேட்டுப்பாளையத்தில இருந்து கோவிச்சனம் சாலையில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் பகுதிக்கு வந்திருக்காரு. பின்னர் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை கடந்து செல்ல முயன்ற போது வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு சென்ற தனியார் பேருந்து வந்து அவர் மேல மோதி இருக்கு. இதுல தூக்கி வீசப்பட்ட ஜெயசுந்தரன் வந்து பேருந்தின் திருச்சக்கர சக்கரத்துல வந்து சிக்கப்பட்டிருக்காரு. பின்னர் வந்து ஓட்டுநர் வந்து பிரதமர் வந்து நிறுத்தினால முதியவர் வந்து நூலையில உயிர் தப்பியிருக்காரு. தற்பொழுது காட்சிகள் வந்து வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரியங்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.